காய்ஸ் நீங்கள் பார்த்துருக்கு தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா வந்து டெஸ்லா கார் கம்பெனி இல்லையா, ஸோ அந்த கம்பெனியோட சிஇஓ ஆனால் எலான் மஸ்க் இருக்கார் இல்லையா, ஸோ அவரோட சக்ஸஸ் ஸ்டோரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எலான் மஸ்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருப்பார், அதுக்கப்புறம் இன்ஸ்பிரேஷனாகவும் இருப்பார். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் அமைச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எலான் ரீ மஸ்க் 1971 வருஷத்தில் ஜூன் 28th நாள் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய பிரிட்டோரியா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பிறக்கிறாரு. இவரோட ஏர்லி எஜுகேஷன் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டோரியாவில் ஃபஸ்ட்டு படிக்கிறாரு, அதுக்கப்புறம் குயின்ஸ் யூனிவர்சிட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி கடைசியில் யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வினியா அப்படின்ற இடத்துல வந்து படிக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா வந்து எக்கானமிக்ஸில் வந்து பேச்சுலர் டிகிரி ஹோல்ட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ்லேயும் பேச்சுலர் டிகிரி வாங்குறாரு. அப்ளைடு ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா பிஹெச்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிறாரு, ஆனால் அவர் வந்து ட்ராப் அவுட் பண்ணிட்டாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அவர் நினச்சிருந்தா பிஹெச்டி பண்ணியிருக்க முடியும், ஆனால் பிஹெச்டி பண்ணுற அந்த டைம் சீக்வன்ஸ்லேயே வந்து இவருக்கு வந்து பிஸ்னஸ் கேரியர் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து அவர் அந்த டைரக்ஷனில் போக ஆரம்பித்தார். ஸோ இதுதான் இவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இவர் நினச்சிருந்தா கம்ப்ளீட்டாக வந்து சயின்ஸ் ஃபீல்டில் போயிருந்துருக்கலாம், ஆனால் இவர் வந்து பிஸ்னஸ் கேரியராக அதை வந்து ஆப்ட் பண்ணார். ஸோ இதுதான் இவரோட வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் 1999 அந்த ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா வந்து அவரோட சகோதரனான கிம்பல் அப்படிங்கிறவரோட சேர்ந்து இவர் வந்து ஒரு வெப் சாஃப்ட்வேர் கம்பெனியை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 340 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வந்து இவருக்கு ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் 2000 அந்த வருஷத்தில் 2000 இயரில் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா வந்து X.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் பேங்க்கை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அது வந்து இவர் வந்து இன்னொரு பெரிய ஆன்லைன் இதோட மர்ஜ் பண்ணுறது மூலமா அதில் வந்து 1.5 பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வந்து இவருக்கு ஏர்ன் பண்ணி கொடுக்குது. ஸோ அது நடந்த இயர் பார்த்திங்கன்னா 2002. அதுக்கப்புறம் May 2002 வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம எலான் மஸ்க் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ப்ரைவேட்டான ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் கம்பெனியை வந்து க்ரியேட் பண்ணார். இது மூலிமா பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் பற்றி பல ரிசர்ச்லாமே வந்து இவரோட ஸ்பேஸ் எக்ஸ்லேயே வந்து நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெஸ்லா மோட்டார்ஸில் 2004 வந்து இவர் வந்து டெஸ்லா மோட்டார்ஸோட ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிஇஓவாகவும் ஆகிறாரு. 2006 என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சோலார் சிட்டி அப்படின்னு சோலார் எனர்ஜி கம்பெனி ஒன்று க்ரியேட் பண்ணுறாரு. அது பார்த்திங்கன்னா டெஸ்லாக்கு கீழே வரக்கூடிய ஒரு சப் பிராண்ட் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. 2015 இந்த ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷனில் வந்து நம்ம எலான் மஸ்க் வந்து இணையிறாரு. அதில் என்ன அவங்க கோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி ப்ரொமோட் ஃப்ரெண்ட்லி ஏஐ, அதாவது நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ஏஐ க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிற கோலோட பார்த்திங்கன்னா அதை வந்து ஜாயின் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம எலான் மஸ்க் இருக்கார் இல்லையா, ஸோ அவரோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கோல்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ
இருக்கு. அந்த மேகசைனில் வந்து 100 people ஹூ மோஸ்ட் அஃபெக்டட் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவி இருக்குது. ஸோ அதை வந்து இவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 100 people, ஆனால் 100 பேர் யார் வந்து இந்த உலகத்தை மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுல வந்து எலான் மஸ்க் இருக்கார்ல, ஸோ அவரோட பேரையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு பெருமை மிக்க ஒரு போஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா 2010 வந்து கோல்டு ஸ்பேஸ் மெடல் அப்படின்னு இவர் வந்து ஒரு அச்சீவ் பண்ணியிருக்காரு. 2014 எடிஷன் அச்சீவ்மெண்ட் அவார்ட்ஸ் அப்படிங்கிறதையும் இவர் கொடுத்துருக்காங்க. இனோவேட்டர் ஆஃப் த இயர் அவார்ட் 2018 வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவார்டு அப்படின்னு சொல்லப்போ மிகப்பெரிய உயரிய விருதான அந்த அவார்டையும் பார்த்திங்கன்னா இவர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். இவரோட இந்த வெற்றி பயணத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவரே அவரோட வாழ்க்கையில் நோக்கி போகிற டைரக்ஷன் வந்து சூஸ் பண்ணார். அவர் நினச்சிருந்தாருன்னா PhD கம்ப்ளீட் பண்ணியிருந்துக்கலாம், ஆனால் அவர் வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு சைடை சூஸ் பண்ணி போனார். ஸோ அந்த மாதிரி தாங்க. ஸோ இப்போ நம்மளும் வந்து நம்மளோட வாழ்க்கையோட டைரக்ஷனை வந்து நம்மளே சூஸ் பண்ணி போகணும். அப்படி சூஸ் பண்ணோம்னா நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறத வந்து கம்ப்ளீட்டாக அச்சீவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சூஸ் பண்ணுறப்ப வந்து நிறையா பேர் நம்மளை கேள்வி பண்ணுவாங்க, ஆனால் நம்ம அச்சீவ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே வாயடைச்சி போயிடுவாங்க அப்படிங்கிறது வந்து 100 உண்மையான விஷயம்தான். ஸோ நீங்கள் அவங்களுக்கு என்ன தோணுதோ ஸோ அந்த டைரக்ஷனை நோக்கிப்பாங்க, கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத கருத்தை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நம்ம சேனலோட இணைந்துருங்க.